தோழர் இருக்கார். கம்பராமாயணத்தில் இங்கே கேட்கறதுக்குன்னு யாரும் இல்லை, அதனால் கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை, இங்கே பிச்சைக்காரர்களும் இல்லை வள்ளல்களும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் வர்ணனைகள் வருது. ஸோ ஒரு தன்னிறைவடைந்த ஒரு சமூகமாக அது இருந்தது, ராமராஜ்யம் இருந்தது அப்படின்னு சொல்லி கம்பர் வர்ணிக்கிறார். ஒரு வர்ண சமூகத்திற்குள் தன்னிறைவடைந்த நிலை, எல்லோரும் பூர்த்தியான நிலை சாத்தியமானதா? கற்பனை அப்படிங்கிறதோட ஒரு முரண்பாடு இந்த கற்பனைக்குள்ளார இருக்குது, சரிங்களா? அது கம்பராமாயணத்துலேயும் இருக்குது, வால்மீகி ராமாயணத்துலேயும் இருக்குது. வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற அந்த கற்பனை முரண்பாட்டை வந்து ராமகிருஷ்ணர் எடுத்து காட்டுறார். என்ன சொல்கிறாருன்னா, இப்படி வந்து முதல்ல வந்து பாலகாண்டத்தில் இப்படி எல்லாத்தையும் வர்ணிக்கிறீங்க, பயங்கரமாக அங்கே யாருக்கும் என்ன ஒன்றுங்களேன்னு சொல்கிறீங்க, கடைசியாக வந்து யுத்தகாண்டத்துலேயும் அப்படி சொல்கிறீங்க, சரிதான். ஆனால் வந்து இலவச பட்டம், ராமனுக்கு இலவச பட்டம் கட்டும் பொழுது யார் யாருக்கெல்லாம் தானம் கொடுத்தாங்க, எப்படி எல்லாரும் வரிசையாக நின்று வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற வர்ணனைகள் இருக்குது கம்பராமாயணத்தில் இருக்குது. பார்ப்பனர்கள் எல்லாம் வரிசையாக நின்று வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் இருக்குன்னா, ஏன் அவங்ககிட்ட வந்து கையேந்தி வாங்குறான் அப்படின்னு கேட்குறாரு, சரிங்களா? இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பெரியார் உட்பட முன்னாடியே நிறைய பேர் எடுத்து சொல்லியிருக்காங்க. அவர்களாம் ஆராய்ச்சி பதிப்புகளிலிருந்து, இப்போ இவங்க நம்ம தலைவர்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வெறுப்பில் சொன்னீங்க, நீங்கள் வந்து வேணுங்காட்டி சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஆராய்ச்சி பதிப்புகளில் என்னென்ன இந்த இந்த பாட்டுகள் என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டி சொல்கிறார், சரிங்களா? அதனால் அவங்களுடைய இந்த வாதம் இருக்குது பாருங்கள், அது ஒரு போலியானது, ஒரு ஏமாற்றுத்தனமானது. வர்ண தர்மங்கள் இருக்குது, தானம் வழங்குதில் கூட வர்ண தர்மத்தின் அடிப்படையில் தான் வழங்கப்படுது. பார்ப்பனர்களுக்கு என்னென்ன வந்து தானங்கள், மற்றவர்களுக்கு என்னென்னது, சூத்திரர்களுக்கு அதெல்லாம் கூட ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க வேலை செய்கிறது தான் அவங்க கடமை. வர்ணங்கள் தங்களுக்குள் இந்த முறையற்ற பங்கீட்டு முறையை, சமனற்ற பங்கீட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் நிறைவடைந்த நிலை அப்படின்னு இந்த புராணங்கள் சொல்லுதா? இல்லை, இந்த வர்ண தர்மத்தை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அது சேரங்கி பற்றின பிரச்சனை இல்லை, சரிங்களா? இப்போ நம்ம வழக்கமாக ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோமே, சமூகத்தில் உற்பத்தியை மறுபகிர்வு செய்து கொள்ளுதல் சம்பந்தமான, அது வந்து சமத்துவமாக இருக்குது, இன்இக்வாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது பற்றின பிரச்சனையும் மட்டும் இல்லை, வர்க்க சமுதாயங்கள் முழுக்க வந்து சமூக செல்வங்களை பகிர்வு செய்து கொள்ளுதல அசமத்துவம் நிலவும், சரிங்களா? இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு வந்து உழைக்கிற மக்கள் பகுதி அவங்கக்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது, அவங்களுடைய பிழைப்புக்கு கூட இருக்கக்கூடாது, சரிங்களா? அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு கூட என்ன தேவையோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதை எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் கொட்டிடணும் அப்படின்னு சொன்னால், உழைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு அப்பட்டமான வந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சோம்பேறி கூட்டத்துக்கிட்ட கொண்டு போய் கொட்டுறாங்க. இங்கே உலகத்தில் மற்ற நாடுகளுடைய ரூலிங் கிளாஸ், இப்போ நம்ம ஊர்லேயும் ரூலிங் கிளாஸ் இருந்தாங்க, ரூலிங் கிளாஸ் வேறு ஒன்று, இந்த கூட்டம் ஒன்றுமே செய்யலை. இந்த கூட்டம் கதை சொல்கிறது, ஏமாத்துறது, இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது, தன்னுடைய ஆதிக்கத்தை காப்பாற்றிக்கிறது, இது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துகிட்ருக்குது. யாருடைய ஆட்சியில் இருந்தாலும் அதை தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து முஸ்லீம்கள் ஆட்சியில் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் பிரிட்டன்லேருந்து வந்தவங்க ஆட்சியில் இருக்கலாம், எல்லா மிளவச்சர்கள் ஆட்சியில் இருந்த காலத்துலேயும் கூட மிளவச்சர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுற்றி வளைத்து அவங்கள உங்களை ராஜாவாக ஏற்றுக்கிறோம், ஆனால் நீங்கள் எங்களோட இதில் எதையும் கை வச்சிடக்கூடாது அப்படின்னு தான் அதை காப்பாற்றினாங்க, சரிங்களா? அவங்களோட இதில் வந்து அது வந்து தன்னிறைவு அல்ல, காந்தி அப்படி தான் அர்த்தப்படுத்தினார், இது ஒரு தன்னிறைவு சமுதாயம்னு சொல்லி அர்த்தப்படுத்தினார். அது தன்னிறைவு அல்ல, ஒரு பகுதி மக்களை வந்து கொடூரமான வறுமைக்குள்ளார, கொடூரமான துன்பத்திற்குள்ளார எப்பயுமே அழுத்தி வைக்கிறது. அந்த துன்பத்திற்குள்ளாரும் வறுமைக்குள்ளாரும் இருக்கிற மக்களை வந்து, இதுதான் உன்னுடைய கர்ம வினை, இதை நீ ஏற்றுக்கணும். இப்போ கூட நம்ம ஊரில் சாதாரணமாக ஜனங்க பேசுறது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்னப்பா பண்ணுறது, நம்ம விதிப்பா இப்படி ஆகிப்போச்சு, நம்ம கர்மம்ப்பா, கர்மம் விட்டு தொலைக்குமா, அது கடைசி வரைக்கும் தான் வந்து சேரும். இந்த கன்சென்ஸை, உங்ககிட்ட இருந்தே இப்படியான ஒரு கன்சென்ஸை உருவாக்குறது இருக்குல்ல, இதுதான் மிகப்பெரிய ஒரு டூல். அதை வந்து இந்த நாட்டில் பார்ப்பன வகுப்பார் காலங்காலமாக உருவாக்கியிருக்காங்க, காலங்காலமான ஒரு தொடர்ச்சி இருக்குது. இதை எதிர்த்து கேள்வி எழுப்பினது தான் இந்த நாட்டில் இருக்கிற பார்ப்பன எதிர்ப்பு மக்களுடைய இயக்கங்கள், சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் எப்பயுமே இந்த கர்மத்தை வந்து எதிர்த்துருக்கு. உலகாயுதிகள் அப்படிங்கிறவங்களாகட்டும், பௌத்தர்கள் அப்படிங்கிறவங்களாகட்டும், ஜைனர்களாகட்டும், இல்லை இந்த அவைதிக நெறி கூட்டத்தார் எல்லாரும் வந்து இந்த இதை வந்து எதிர்த்துருக்காங்க. கர்மம்லாம் ஒன்றும் கிடையாது, நீ முயற்சி பண்ணணும், முயற்சி தன் திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்லி, தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சி தன் திருவினை ஆக்கும் அப்படின்னலாம் சொல்லி தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு மரபு, இதுக்கு எதிரான மரபும் இருக்குது. பார்ப்பனர்கள் வகுத்த இந்த நால்வர்ண கோட்பாட்டில் கீழிருப்பவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள் அல்லது அதை எதிர்த்தார்களா அப்படிங்கிறத தாண்டி, அதற்கு அடுத்த வர்ணமாக, அதாவது பிராமணர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சத்திரியர்களுக்கு இந்த பிரச்சனை புரிந்திருக்கும்.
அவர்கள் எதிர்க்கத்தானே செய்திருப்பார்கள். இப்போ ராமாயணத்தில் வருகிற ராமன் வந்து சத்திரியன், அவனுக்கு தன்னுடைய நிலை புரிந்திருக்கும் இல்லையா? பார்ப்பன மேலாதிக்கம் இங்கே இருக்கிறது. நாம் எக்காலத்திலும் ஒரு ஆள்கிறவனாகவே இருந்தாலும் நாம் இரண்டாம் பட்சம்தான் அப்படிங்கிற உணர்ச்சி அவனுக்கு வந்திருக்கும் இல்லையா? இதில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து அந்த வந்து அயோத்தியா காண்டத்தில் வரக்கூடிய ஜபாலின் வால்மீகி ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டர், சரிங்களா? என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ இவர்கிட்ட வந்து இவரை காட்டுக்கு போக சொல்லிடுறாரு தசரதன். ஆனால் வந்து அவருக்கு மனம் உறுத்துது, தன்னுடைய மூத்த மகனை இப்படி காட்டுக்கு போக சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இவர் காட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அது அந்த மனவேதனை பற்றி அவர் இறந்து போயிடுறாரு. இது அதுக்கப்புறம் பரதன் வந்து பார்க்குறான். பரதன் வந்து பார்த்துட்டு தன்னுடைய தாயவே கடிஞ்சுக்கிறான், ஏன் நீ இப்படி பண்ணன அப்படின்னு சொல்லி கடிஞ்சிக்கிட்டு தன்னுடைய அண்ணனை போய் கூட்டிகிட்டு வந்து எப்படியாவது திரும்ப ஆட்சியில் அவனை அமர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான், சரிங்களா? அப்படி போய் வந்து அந்த இடத்துல பார்க்கக்கூடிய, இப்படி போய் காட்டில் போய் ராமனை திருப்பி அழைச்சிக்கிட்டு வரணும்னு போகக்கூடிய இதில் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மனிதர், இல்லை ஒருத்தர் ஜபாலி, பொதுவாக அறிவுரை சொல்கிறவர், இல்லை ஒருத்தர் ஜபாலி. ஜபாலி வந்து சொல்கிறாரு, ராகவா, புத்திக்கும் ஒழுக்கத்திற்கும் புகழ் பெற்றவனான நீ ஒரு சாதாரண மனிதனைப் போல, புத்தி கெட்டவனைப் போல நடந்து கொள்ள முடியுமா? நடந்து கொள்கிறாயே, இது நியாயமானு கேட்குறாரு. ஏன் அப்படி கேட்குறாருன்னு சொன்னால், அவங்க போய் திரும்பி கூப்பிட்றாங்கல்ல, அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு விரோதமானது, ஆசாரத்திற்கு விரோதமானது, நான் வரமாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் இதை சொல்கிறார், சரிங்களா? இப்படி ஒரு சாதாரண புத்தி கெட்ட மனிதன் மாதிரி நடந்துக்கிறையே, அது வந்து ரொம்ப விரிவான ஒரு பகுதி. அந்த பகுதியில் தான் வந்து ஒரு ஆட்சியாளனாக கூட நீ வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு வரி ஒன்று இருக்குது பாடலில், வேள்விகளை செய் கொடையலி, உன்னை புனிதப்படுத்திக்கொள், அதாவது தீச்சை வாங்கிக்கே, தபம் செய் துறவுகோள், இது போன்ற வந்து வாசகங்கள்லாம் வெறும் கொடை பெறுவதற்காக, தானம் பெறுவதற்காக பிராமணர்கள் செஞ்ச சூது. ராமாயணத்தில் தான் இருக்குது, நான் சொல்லலை, சரிங்களா? எதை நான் சொல்கிறத எதை தப்பு நினச்சிக்காதீங்க. இது அயோத்தியா காண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து வால்மீகி ராமாயணத்தில். அதனால் மதிமிக்கவனே, பரம் என்று இங்கே எதுவும் இல்லை, அதாவது இந்த உலகத்தை காக்கிறது இதெல்லாம் பெருசு, இது இந்த இதுதான் நியமங்கள் தான் காப்பாத்துன்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னுடைய புத்தியை வந்து பயன்படுத்து, உன்னுடைய சொந்த புத்தியை பயன்படுத்து. தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்தீங்கிறதெல்லாம் உண்மை தான். இப்போ தான் அவங்க வந்து கூப்பிட்றாங்கல்ல, கம்முன்னு கிளம்பிப்போ, வா வந்து ஆட்சியை ஏற்றுக்கு அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ராமன் என்ன தெரியுங்களா சொல்கிறான், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பதில். ஒருவன் நற்குலத்தில் பிறந்தவன் என்றும், கெட்டகுலத்தில் பிறந்தவன் என்றும், வீரன் என்றும், ஆன்மகன் என்றும், தூயவன் என்றும், தூய்மையற்றவன் என்றும், அவனது ஒழுக்கமே, அதாவது ஆசாரமே விளங்கச் செய்யும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நான் வந்து ஒரு சத்திரிய வர்ணத்தினேன், சத்திரிய வர்ணத்தோட வந்து சத்திரிய வர்ணத்தை சேர்த்தவன் ஒருத்தன் வந்து தன்னை தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாது, அதனால் அந்த வர்ண தர்மத்தின்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மகனாக தந்தைக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன், என்னால் மீற முடியலைங்க, நீங்கள் போய் ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட வந்து வேறொரு பிரச்சனை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சத்திரிய வர்ணத்தை சேர்ந்தவன், சத்திரிய வர்ணத்தினனுக்கு உரிய கடமை என்னென்னா வாக்குறுதியை மீறக்கூடாது, அதனால் நான் வாக்குறுதியை மீறல் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அவருக்கு வந்து, நீ வந்து என்ன போய் இப்படிலாம் அறிவு கட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்க, நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. நீ யார், நீ வந்து ஒழுக்கம் கெட்டவனா, நீ வந்து ஆச்சாரங்களுக்கு எதிரானவனா அப்படின்னு ஜபாலியை பார்த்து கேள்வி எழுப்புறார். ஜபாலியை திட்டுறார் அந்த இடத்துல. திட்டுறது மட்டும் இல்லை, பரதனை பார்த்து சொல்கிறாரு, இந்த மாதிரியான மோசமான மனுஷங்களெல்லாம் கூட வச்சுருக்காத, எப்படி என்னுடைய தந்தை இவ்வளோ காலம் உன்னை கூட வச்சுருந்தானே தெரில, இவன் ரொம்ப அபாயகரமானவனாக இருக்கிறான், இவனை விலக்கி வை அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த கதையின் அடிப்படையில் பார்க்குறதா இருந்தால், ஜபாலிங்கிறவர் ஒரு முற்போக்கு பார்ப்பனர் அப்படின்னு நம்ம எடுத்துட முடியுமா? இதில் வந்து அவர் ராமகிருஷ்ணர் செஞ்சிருக்கிற ஆராய்ச்சியினுடைய முக்கியத்துவமே என்னென்னா, ரெண்டு விதமான வெர்ஷன்ஸ் வந்து ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. ஒன்று வந்து என்னதுன்னா, இன்னொருத்தர் கூட போகிற ஒருத்தர் விஸ்வாமித்திரர்னு நினைக்கிறேன், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து, இல்லை இல்லை, ஜபாலியை திட்டாத ராமா, அவர் உன்னோட நல்லதுக்கு தான் சொன்னார், மற்றபடி ஆச்சார ஒழுக்கங்கள்லாம் மிகுந்தவர், அவர் வழக்கப்படி நடந்துக்கிறவர் அப்படிங்கிற ஒரு கதை, அந்த ஒரு இடைசர்கள் ஒன்று இருக்குது. இது வந்து இன்னொரு இதுவும் வருஷனும் வந்து அதுக்குள்ளார இருக்குது. அது என்ன அதுன்னு சொன்னால், ஜபாலியே வந்து சொல்கிறார், நான் வந்து உனக்கு நாத்திகத்தை சொல்லலை, சரியா? உனக்கு வந்து நாத்திகம்னு நான் எதையும் சொல்லலை, பரலோகம் இல்லைன்னு சொல்லலை, கடவுள் இல்லைன்னு சொல்லலை, வேள்வி பலனெலாம் இல்லைன்னுலாம் சொல்லலை, கொடை கொடுக்கக்கூடாது, தானம் கொடுக்கக்கூடாதுன்னெல்லாம் சொல்லலை, உன்னோட நல்லதுக்காக, உன்னோட மனசு மாற்றுறதுக்காக பேசினப்பா அப்படின்னு சொல்கிறார். இந்த ரெண்டு வெர்ஷன், ரெண்டு விதமான இதையும் எடுத்துக்கிட்டு எப்படி வந்து இந்த செருகல் நடந்திருக்கு? முன்னாடி இதில் வந்து அவர் தான் சொல்கிறார், அவர் ஒரு விப்ரவர், அதாவது பிராமணர்கள், அவரும் ஒரு பிராமணர்,
அதனால் நீ அவரை பற்றி சந்தேகப்படாத அப்படின்னு சொல்கிற ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த பகுதியே இல்லை. ஒவ்வொரு அடுத்தடுத்த காலகட்டங்களில் இந்த ஒருத்தர் அவர் ஒரு விப்ரவர் அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட், அதுக்கு பிறகு இன்னொரு ஆர்கியூமெண்ட், இதெல்லாம் சேருது. இதை வச்சுக்கிட்டு வந்து ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, பண்டை காலத்தில் ரொம்ப இந்தியாவினுடைய பண்டை காலத்தில் ஓரளவுக்காவது இந்த சுந்தர சிந்தனையாளர்களுக்கு ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தது. ஏன்னா இதே போல் வந்து பௌத்தத்திலையும் வந்து குறிப்புகள் இருக்குது. ஜபாலின்னு அங்கே ஒரு கேரக்டர் வருது. அவங்களாம் இப்படி ஒரு பொருள் முதல்வாதத்தன் அஜித கேச கம்பளி இவர் மாதிரியே பேசுகிறாரு. நன்மை கெட்டது இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பித்தலாட்டாயா, இதெல்லாம் நம்பிக்கிட்டு தெரியாதீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடியவராக இருக்காங்க. இப்படியான சிந்தனையாளர்கள் முன்னாடியே இருந்தாங்க, சரிங்களா? அதனால் வந்து அந்த காலகட்டத்தை தாண்டி தாண்டி வரும்பொழுது இந்த ராமாயணத்துக்கு அடுத்தடுத்த காலகட்டத்தில் இப்படிலாம் இடைச்சர்கள் செஞ்சு, இல்லை இல்லை அவர் உன்னோட நல்லதுக்கு சொன்னார், இல்லைப்பா அவரும் ஒரு பார்ப்பனர் தான், அவர் வந்து தாசாரத்தை மீறாதவர் அப்படின்லாம் சொல்கிறது அடுத்தடுத்த காலகட்டங்களில் உருவாகுது. இந்த கேரக்டர் வந்து இந்த புராணங்கள் வந்து ஏதோ ஒரு காலத்தில் ஏற்றப்பட்டு ஒரு காலத்தோடு முடிஞ்சு போயிட்டதுனால இல்லை, காலந்தோறும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. எப்புது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரங்க வர்ற வரைக்குமே அப்டேட் பண்ணாங்க. அச்சுக்கு நீங்கள் இப்போயெல்லாம் என்ன நடக்குதுன்னா, அச்சுக்கு வந்த பிறகு இப்பயும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு நாள் வந்து அண்மையில் ஊருக்கு கிளம்பி போகிறதுக்காக போயிட்டு இருந்தேன். காலையில் வந்து 6:30 இன்டர்சிட்டி வண்டியை பிடிக்கிறதுக்காக போயிருந்தேன். காலையிலங்கட்டு எப்போயும் சரி ஏதாவது எஃப்எம் கேட்போமே, 5:30 ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், எஃப்எம் கேட்போமேன்னு எஃப்எம் வச்சு பார்த்தா இந்த கருப்புனார் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு உடனே ஆச்சரியமாக போயிட்டேன், அது கருப்புனாரை பற்றி எஃப்எம்மில் பேசுகிறாங்களே அப்படின்னு சரி கவனித்தேன். கருப்புனாருங்கிறவங்க வந்து இந்த லவகுஷன் இருக்காங்க பாருங்கள், குஷன் வந்து எதுலேருந்து வந்தான்னு தெரியுமா ராமாயணத்தில்? அவன் வந்து காணாமல் போயிட்டுருச்சு, பிள்ளை காணாமல் போயிட்டுன்னு வால்மீகி என்ன பண்ணுவாருன்னா ஒரு அருகம்புள்ளை பிடுங்கி போட்டு அதே மாதிரி பிள்ளையை வந்து தன்னுடைய மந்திர வலிமையிலால் உருவாக்கினார். நிழல்லிருந்து உருவாக்கப்பட்டான், சரிங்களா? குஷன் நிழல்ங்கிறது கருப்பு, அந்த குஷன் தான் இவர் கருப்புசாமி அப்படின்னு ஒரு கதையை கட்டுறாங்க. எதில் இந்த காலத்தில் இந்த இதில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கருப்புசாமி வழிபாடுங்கிறது ராமாயண ராமர் வழிபாடோடு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையை கட்டுறதும் புராணத்தை இட்டு கட்டுறதும் இருக்குதுல்ல, இது எதோ பழங்கால விஷயமும் பெரும்பாலும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அப்படிலாம் கிடையாது. அது காலந்தோறும் நடந்துகிட்டு இருக்குது. மாரியம்மன் கதை, காளியம்மன் கதை. இப்போ எங்கள் ஊரில் வந்து எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சு காளியம்மனுக்கு பிடாரின்னு தான் பேர். பிடாரி அடங்கா பிடாரிங்கிற ஒரு வார்த்தை தமிழில் எல்லோரும் பயன்படுத்துகிற வசை சொல், சரிங்களா? பிடாரின்னா பேயின் அர்த்தம், அடங்காப்பிடாரின்னா அடக்கம் கட்டுப்படாத பேய், சரிங்களா? நீ என்ன வேணாலும் செய்வே, நீ ஏற்கனவே பேய் மாதிரி நடந்துட்டு இதில் வேறு இதுவா அப்படின்ட்டு. எங்கள் ஊர் காளியம்மனுக்கு பேர் ஓலப்பிடாரி. ஓலையில் செஞ்சுருக்கிறாங்க, ஒரு தெய்வத்தை செஞ்சு ஓலையில் தான் அந்த தெய்வம் இருக்கும். அருகம்புள்ளை வச்சு கட்டியிருப்பாங்க, ஆண்டுக்கு ஒரு முறை தான் மேலே எடுப்பாங்க, அப்புறம் மூடிடுவாங்க, ஒரு இதில் போட்டு மூடிடுவாங்க. அது வந்து ஓலப்பிடாரி. ஓலப்பிடாரிக்கு தேர்த்திருவிழா உண்டு. ஆனால் காலம் செல்ல செல்ல என்ன ஆயிடுச்சு, ஸ்ரீ காளியம்மன் அப்புறம் காளிகா தேவி அப்படின்னு மாறிக்கிட்டு இருக்குது இல்லையா? இதே மாதிரி தான் இந்த புராணம் வயப்படுத்துறது, பார்ப்பன அதிகாரத்தை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் கடந்த காலம் பற்றின பிரச்சனை இல்லை. அதை தான் காஞ்சாலையா வந்து சொல்கிறார். அவர் வந்து சொல்லும் பொழுது நான் ஏன் இந்து அல்ல புத்தகத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் முன்னாடி ஏதோ அதிகமாக இருந்தது இந்த காலத்தில் குறைஞ்சி போயிட்டுன்னு நினைக்கிறீங்க, முன்னாடி இருந்த காலகட்டங்களெல்லாம் விட இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது. நீ இந்து அப்படின்னு சொல்கிறத எப்படி உங்களுக்குள்ளார உருவாகிருக்கிறாங்கன்னா, இந்த பொது நிறுவனங்கள் வழியாக தான், கல்வி நிறுவனம், பொது சந்தை, இதன் வழியாக தான் உங்களுக்கு இந்துன்னே கற்பிச்சிருக்காங்க. அதுவே இந்த 50 காலத்தில் நடந்தது தான் அப்படின்னு சொல்கிறார் காஞ்சலைய. அதுக்கு முன்னாடி யாரும் தன்னை இந்துன்னே சொல்லிக்கல. எப்படி எல்லாம் இந்துன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இப்படி தான் இந்துன்னு சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரியான புராணங்கள் திட்டமாக எழுதி முடிக்கப்பட்டு இவ்வளவுதான் இப்படித்தான் அப்படின்னு எந்த வரையறையும் இல்லாமல் காலத்துக்கும் வெவ்வேறு வடிவங்களை பெற்று மாறிக்கொண்டே இருப்பது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, வந்து இப்போ அவங்க கிரிட்டிக்கல் எடிஷன்ஸ் வந்து ராமாயணத்துக்கெலாம் போட்டிருக்காங்க, வந்து வடமொழியில் இருக்கிற வால்மீகி ராமாயணத்துக்கு. அதனுடைய முதல் பகுதி வந்து 20,000 ஸ்லோகமாக என்னமோ, சரிங்களா? முதல் வெர்ஷன் அவங்க கருதுறது. அதனோட கடைசி வெர்ஷன் வந்து 200,000 ஸ்லோகங்கள் அனுஷ்டுப்புகள், சரிங்களா? 20,000 அங்கே இருக்குது, 200,000 அங்கே இருக்குது, சரிங்களா? அதனால் நம்ம நினைக்கிறோம்ல வந்து அது ஏதோ க்ளோஸ் ஆன டெக்ஸ்ட்டு, சரி அப்படி இல்லை. அதனோட பிரச்சனை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அது எதுவும் கதை சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அது வந்து அவங்களோட ஒரு பவர் டூல், அதிகார கருவி
அதிகாரத்தை நிலைநிறுத்திக்கிறதுக்கும் பாதுகாத்துக்கிறதுக்கும் விரிவு கொடுத்துறதுக்குமான கருவியாக இருக்குது. அதனால தான் அப்படி பயன்படுத்துகிறாங்க. நம்ம கம்பராமாயணம் இருக்குது இல்லைங்களா, கம்பராமாயணத்தில் வந்து எத்தனையோ பாட்டுகளை வந்து எழுதி இடையில சேர்த்துருக்காங்க. ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு மேலே வந்து இடையில எழுதி சேர்த்துருக்காங்க. வெள்ளை ஓலைன்னுலாம் ஒரு முறை ஒன்று உண்டு. இடையில ஒரு ஓலையை செருகி வச்சுருப்பாங்க. ராமாயணத்தை படிக்கிற ஒருத்தர், சரி இந்த இடத்துல நம்ம இப்படி ஒரு பாட்டு கம்பன் மாதிரி இப்படி ஒரு பாட்டு எழுதி சேர்த்தா என்ன அப்படிங்கிறது இருக்குது. இந்த கம்பராமாயணத்துலேயும் இந்த பதிப்பு இருக்கு, கம்பன் கழகம் போட்ட பதிப்பில் அதுலெலாம் அதை குறிப்பிட்ருக்காங்க. எவ்வளோ பாடு வந்து பின்னாடி ஒரு கவிஞர் பேரெல்லாம் சொல்லி கம்பன் மாதிரியே பாட்டை எழுதி இடையில சேர்த்து விட்டுட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் இது அதனால தான் பெரியார் வந்து சொன்னபோது கம்யூனிஸ்ட்டுகள் வந்து அது ஒரு இலக்கியம் தாங்க, அதை போய் ஏங்க இப்படி இது பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு இலக்கிய உணர்ச்சியே இல்லை அப்படின்லாம் சொல்லி பெரியார் விமர்சனம் செஞ்சபோது பெரியார் சொன்னார், இந்த இலக்கியங்கள் சாதி காப்பாற்றுகிறவை, சாதி அமைப்பை காப்பாற்றுகிறவை, பார்ப்பன அதிகாரத்தை காப்பாற்றுகிறவை அப்படின்னு கண்கூட தான் சொன்னார். நமக்கு பெரியார் சொன்னதோ அண்ணா சொன்னதோலாம் நமக்கு உரைக்கலை சரிங்களா. நம்ம நினைக்கிறோம் அவங்கெல்லாம் அறிவு இல்லாமல் சொல்லிட்டாங்க, நம்ம வந்து அறிவோடு நடந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிரச்சனை வந்து அது அல்லன்னு நினைக்கிறேன். அது வந்து அதிகாரத்தை காப்பாற்றக்கூடிய கருவிகளாக இன்றளவுக்கும் உயிரோட்டம் உள்ளவையாக இருக்குது, அதுதான் பிரச்சனை. சனாதன ஒழிப்பே சமூக புரட்சி எனும் பெரியாரின் அடிப்படை சித்தாந்தத்தை விளக்கும் நூல் பெரியாரின் தத்துவம், ஆசிரியர் பேராசிரியர் அ கருணானந்தன். விலை ₹220 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.